கம்மல் மண்டலத்தில் நடைபெற்று வரும் கழிவுநீர் குழாய் மற்றும் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகளுக்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாததால் கேஸ் சிலிண்டர் ஏற்றி சென்ற லாரி பள்ளத்தில் சிக்கியது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜெய்சங்கர் வழங்க கேட்கலாம். ஜெய்சங்கர், இத்தொடர்பான முழு விவரம். பல்லாவரம் அனகாபுத்தூர் சாலை பம்பலில் தான் இந்த எரிவாயு சென்ற ஏற்றி சென்ற லாரி வந்து ஒரு பள்ள சரிவர மூடப்படாத அது பாதாள சாக்கடை இந்த திட்டத்தில் நோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கி சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அங்கு 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் வழக்கமாக வந்து பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் ஒன்று வேலைக்கு சொல்வது என போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தெரிகிறார்கள். அதாவது தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த பல்லாவரம் அனகாபுத்தூர் பிரதான சாலை என்பது ஏற்கனவே அந்த பல்லாவரத்தில் தொடங்கி அந்த குன்றத்தூர் வரைக்கும் செல்கிறது. இந்த சாலை வந்து ஏற்கனவே குறுகலாகவும் வளைந்து நெளிந்தும் உள்ளது. இது போதிய அளவு அந்த சாலையை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக திட்டங்கள் ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த நிலையில் கடும் போக்குவரத்து நிகழும். இந்த நிலையில் தான் இன்று பல்லாவரத்தை நோக்கி வந்த அந்த எரிவாயு ஏற்றி வந்த லாரி வந்து இந்த பம்பல் பகுதியில் வரும்போது அந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்காக நோண்டப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டு பட் ஆனால் அதுக்காக சரிவரம் மூடப்படாமல் இருந்துள்ளது. அதில் வந்து அதன் ஒரு பகுதி இடதுபுறம் முன் பின் 2 சக்கரமும் சிக்கியது. சிக்கி இடதுபுறம் அது சாய்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.